ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அசோக் லைலாண்ட் நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான நல்லதொரு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஆரம்ப சேலரியாக நமக்கு அவங்க 18,000 to 33,000, ஓகேங்களா? ஸோ 18,000 to 33,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியாக அவங்க நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் அதாவது குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஸோ இது போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷனை வீடியோவில் நாங்கள் தெளிவாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு தடவை வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற அந்த காண்டாக்டுக்கு நீங்கள் ரீச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஏதோ எங்களால் முடிந்த ஒரு சின்ன உதவியை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ உங்களால் முடிந்த உதவியை ஜஸ்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் தெரிஞ்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நண்பா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி. நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது. ஸோ முடிந்தளவு நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நண்பா, நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் நம்மளோட டெலிகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பர்பஸுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் போகிற எந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பாகட்டும், நீங்கள் அந்த வேலைக்கு முதலே ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு மெயின் பர்பஸுக்கு தான் சொல்கிறேன். சரி நண்பா, வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங் நண்பா, ஸோ அவங்க இப்போ எந்த விதமான போஸ்டிங் கேட்டகரிகளுக்கு ஆட்கள் வந்து ஹையரிங் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ பொதுவாக ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா அங்கே வந்து அசம்பிளி இருக்கலாம், குவாலிட்டி செக்கிங், மிஷின் ஆப்ரேட்டர், ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் அவங்க வந்து ஆட்கள் வந்து ஹையரிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் பொறுத்த மட்டும் வரைக்கும் ப்ரொடக்ஷன். தென் குவாலிஃபிகேஷன் நண்பா, ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதிகள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒன்று ஐடி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ, அப்படி இல்லைன்னா பிஇ, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஐடிஐ, டிப்ளமா, ஆர் பிஇ. தென் பிளேஸ் நண்பா, ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அண்ட் ஓசூர். இந்த இப்போதைக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் சென்னை அண்ட் ஓசூர். தென் அனுபவம் நண்பா, ஸோ இந்த வேலைக்கு இப்போதைக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான இருபாலரையும் இப்போதைக்கு நாங்கள் ஹையர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணி தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்களை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரான கேண்டிடேட், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை சார், நான் ஃப்ரெஷராக இருக்கேன் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் நண்பா. ஸோ இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் நீங்களும் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அனுபவத்தை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒர்க்கிங் ஹவர், ஸோ வேலை செய்யும் மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் நம்ம அந்த நிறுவனத்தில் நமக்கு ஒர்க்கிங் டியூட்டியாக கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 8 hours. ஸோ ஜென்ரலாக பொதுவாக ஒரு நிறுவனத்தில் 8 மணி நேரம் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இவங்களும் இந்த நிறுவனத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 hours. தென் ஜெண்டர் நண்பா, ஸோ இந்த வேலைக்கு மெயில் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபீமேல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வீடியோ கீழே பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு தனி சேனல் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு வேண்டப்பட்ட சேனல் தான். அந்த சேனல்லையும் பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு தனி சேனல் லிங்க் இருக்குது, அந்த சேனலில் போய் பாருங்கள். நாள்தோறும் பெண்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள்லேருந்து பல விதமான ஜாப் ஓப்பனிங் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஓப்பனிங்ஸ் பிடிச்சிருக்கிறோ நீங்கள் அந்த ஓப்பனிங்ஸ்க்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் 18 to 30, ஓகேங்களா? ஸோ 18 to 30 இருக்கிற அனைத்து ஆண்களும் இந்த விலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த மட்டும் வரைக்கும் 18 to 30. தென் திருமண நிலை, ஸோ நண்பா திருமண நிலை பொறுத்த மட்டும் வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட், அதாவது திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் என இருபாலரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ திருமண நிலை பொறுத்த மட்டும் வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட்.
தென் சேலரி. ஸோ நம்ம சேலரி வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட சொன்னபடி தான், அதாவது 18,000 டு 33,000 வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் சேலரியாக நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதர் பெனிஃபிட், ஒரு நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அட் சேம் பெனிஃபிட் இவங்களும் இந்த நிறுவனத்தில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ சேலரி பொறுத்த மட்டும் வரைக்கும் 18,000 டு 33,000 ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ். தென் ஸ்கில்ஸ் நண்பா, ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க நம்மக்கிட்டேருந்து ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஜென்ரலாக ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து பொதுவாக எல்லா நிறுவனத்திலும் எதிர்பார்ப்பாங்க, அதே சேம் தான் இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குயிக் லேர்ன், அவங்க சொல்லி கொடுக்குற வேலையை நீங்கள் குயிக்காக அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பஞ்சுவாலிட்டி, சரிங்களா. ஸோ பஞ்சுவாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா நிறுவனத்திலையும் நீங்கள் கரெக்டான டைமுக்கு பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மூணு விதமான ஸ்கில்ஸ் வந்து அவங்க நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் நண்பா, ஸோ இந்த நிறுவனத்தில் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ அகாமடேஷன், அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து வெளியூர்லேருந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து தங்கி ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுற அனைத்து நண்பர்களுக்கும் அவங்க ஃப்ரீயாகவே ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதான் ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் சப்சிடி ஃபுட்டு கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ நிறைய நண்பர்கள் சப்சிடி ஃபுட்டுன்னு என்னென்னு தெரியல, கம்மியான ப்ரைஸில் லோ பட்ஜெட்டில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறது நேம்பர் தான் சப்சிடி ஃபுட், ஓகேங்களா. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்சிடி ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க, அது போக இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த மூணுமே இந்த நிறுவனத்தில் அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரீ அகாமடேஷன், சப்சிடி ஃபுட் அண்ட் இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட். தென் காண்டாக்ட், ஸோ நண்பா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் உங்களோட சிவி அப்படி இல்லைனா ரெசியூமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிமெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணியிருக்கோங்க, சரிங்களா. ஸோ இதில் முக்கிய குறிப்பு என்னதுன்னா ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க கால் நம்பர், நாங்கள் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நண்பா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹெச்ஆரோ இல்லை சூப்பர்வைசரோ அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள் உண்டு, அவங்களுக்கும் பர்சனல் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் தான் நமக்கு கால் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிடுறோம்னா அதில் எக்கச்சக்கமான பேர் பார்ப்பாங்க, ஆயிரக்கணக்கில் பார்க்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1000 பேருக்கும் அவங்களால கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாதி பேர் இப்போ 50 பேர் தேவைப்படுதுன்னா 50 பேருக்கு வர சொல்லிட்டு அவங்கள இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்த பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செட்டு செட்டாக தான் எடுப்பாங்க இந்த வர. ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே கால் பண்ணி வாங்கன்னு எந்த ஒரு நிறுவனத்தில் உள்ள ஹெச்ஆரும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அதில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ முடிந்தளவு நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்கள், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா தயவு செஞ்சு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனல்லே நம்ம நாள்தோறும் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து பப்ளிஷ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ அதுக்கடுத்த வேலைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ரெசியூமியோ இல்லை உங்களோட சிவியோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரில இந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே நண்பா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, பார்த்ததுக்கு மிக நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு தரீங்க. ஸோ நாங்களும் எங்களோட டீமும் எங்களால் முடிந்த அனைத்து நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை நம்மளோட சேனலில் டெய்லியும் பதிவிட்டு வருகிறோம், சரிங்களா. ஸோ நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மெயின் நோக்கமே எங்களால் முடிஞ்ச சின்ன ஜாப் ஓப்பனிங்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான். ஸோ அந்த வழியை நீங்களும் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களால் ஒரு 4 பேர் பயனடைவாங்க, சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். சரி, நாளைக்கு நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.